வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 4 பிரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொடமிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சா தான் இந்த மாதிரி வரும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடல மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே அரிசி மாவு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இதே போ கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொடமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டால் இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பக்கோடா மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக சூடு இருந்ததுன்னா பக்கோடா கருகி போயிடும், அதனால் மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெள்ளை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.